சர்ப்ரைஸ் அலர்ட். நம்ம எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கையில் வர துன்பங்கள் வந்து வேண்டாம், எனக்கு வந்து நான் ரொம்ப சஃபர் ஆவேன், நான் ரொம்ப கஷ்டப்படுவேன், மனசுடைஞ்சு போயிடுவேன் அப்படின்ட்டு சொல்லி நம்ம வந்து துன்பங்கள், அதாவது சேடான டேஸ் வந்துட்டு நினச்சி நம்ம வந்து ரொம்பவே பயப்படுவோம் இல்லையா. ஸோ இந்த சேட் டேஸை நான் எப்படி கடக்க போகிறேன், இந்த சேடான சிச்சுவேஷன்லேருந்து நான் எப்படி வெளியே வர போகிறேன், நம்ம ஒன்று அதை எப்படி கடக்க போகிறோம், ப்ளஸ் அந்த ட்ராஜடியை வந்து அந்த இமோஷ்னல் ட்ராமாலேருந்து நான் எப்படி வெளியே வர போகிறேன் அப்படின்னு நம்ம ரொம்பவே வந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம் இல்லையா. இதே மாதிரி நம்மளோட இயேசுப்பா நம்மளை வந்து, எனக்கு இது வந்து ரொம்ப சோகமாக இருக்குது, நான் வந்து இதுக்காகலாம் பண்ண மாட்டேன், மக்களுக்காக நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இயேசுப்பா வந்து ஒரு நிமிஷம் நினச்சிருந்தா நம்மளுடைய பாவம் எல்லாமே கழுவப்பட்டிருக்குமா? கண்டிப்பாக கிடையாது இல்லையா. ஸோ இயேசுப்பா வந்துட்டு நம்ம வந்து ஜெபிக்கிறோம், எத்தனை பேர்னால் வந்துட்டு என்னால் கண்டினியூஸாக ஜெபிக்கிறேன் ஆனாலுமே எனக்கு வந்து பதில் கிடைக்க மாட்டேங்குது, பட் ஸ்டில் ஐ சூஸ் டு ப்ரே அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ லைக் நம்ம வந்து பைபிளில் பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக வந்துட்டு ப்ரே பண்ணிகிட்டே, ஒரு விஷயத்துக்காக கண்டினியூஸாக ப்ரே பண்ணிகிட்ருக்கிற ஒரே ஆள் வந்து இயேசுப்பா மட்டும்தான். ஸோ இயேசுப்பாவுக்கு வந்து நான் வந்து சிலுவையில் அறைய போகிறேன், சிலுவையில் அறையப்பட போவதான் அவங்களுக்கு வந்து தெரியுது. அந்த டைமில் வந்து இயேசுப்பா வந்து ப்ரே பண்ணுறாங்க. யாராக இருந்தாலுமே அந்த டைமில் வந்து ஒரு பயம் இருக்கும் இல்லையா. ஸோ இயேசுப்பா என்ன சொல்லி ப்ரே பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டிசைபிள்ஸ் எல்லாம் வாங்க, நம்ம வந்து கெத்செமனி தோட்டத்துக்குள்ளே போய் நம்ம வந்து ப்ரே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லா டிசைபிள்ஸும் கூப்பிட்றாங்க. அப்போ பீட்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இயேசுப்பா, நான் யார் வந்து மருந்தளித்தாலுமே நான் வந்து உங்களை மருந்தளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு இயேசுப்பா என்ன சொல்கிறாங்க, கோழி அதாவது சேவல் வந்து தேர்ட் டைம் கூவுறதுக்கு முன்னாடி நீ வந்து என்னை மருந்தளிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இல்லை இயேசுப்பா, நான் வந்து உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேதுரு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஸ்டில் இயேசுப்பா வந்து ப்ரே பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு இடத்துக்கு போய் இயேசுப்பா வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. அது என்ன ப்ரே பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பாத்திரம் வந்து என்னை விட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி, உமக்கு சித்தமானால் மட்டுமே இந்த பாத்திரத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் போய் பார்க்குறாங்க, அந்த டிசைபிள்ஸ் எல்லாருமே வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இயேசுப்பா அப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எனக்காக நீங்கள் ஒரு மணி நேரம் கூட நீங்கள் விழிச்சிருக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மறுபடியும் இயேசுப்பா வந்து ப்ரே பண்ணுறாங்க. மறுபடியும் மூணாவது தடவை இயேசுப்பா வந்து ப்ரே பண்ணுறாங்க இல்லையா. த்ரீ டைம்ஸ் வந்து இயேசுப்பா ப்ரே பண்ணியுமே இயேசுப்பாவுக்கு வந்து ஜெபம் பண்ணது வந்து கிடச்சிதா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ கண்டிப்பாக அடுத்த நாள் வந்து அவங்கள வந்து சிலுவையில் வந்து அறைய தான் பட்டாங்க. ஸோ நம்மளுடைய லைஃப்லேயுமே வந்துட்டு நம்மளுடைய பாடுகள் வந்து கடந்து போகிறதுக்கு நம்ம வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ ஒரு சில டைம்ஸில் வந்துட்டு நமக்கு வேணுங்கிற விஷயம், நான் வந்து இதுக்காக ப்ரே பண்ணுறேன் அப்படிங்கும்போது இயேசுப்பா அந்த விஷயத்தை நமக்கு தர மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப நொந்து போயிடுவோம், ஏன் நான் இதுக்காக கண்டினியூஸாக ப்ரே பண்ணிட்டே இருக்கேனே, ஏன் வந்து எனக்கு தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி இயேசுப்பா வந்து மூணாவது தடவை ப்ரே பண்ணும்போது என்ன நடக்குது தெரியுமா? ஸோ ஹெவன்லேருந்து ஒரு ஏஞ்சல் இயேசுப்பா கிட்டேருந்து வந்து இயேசுப்பாவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்குறாங்க. ஸோ நீ வந்து நீ கண்டிப்பாக நீ ப்ரே பண்ணுறது வந்து உனக்கு கிடைக்காது, பட் இருந்தாலுமே இந்த சிச்சுவேஷனை தாங்கக்கூடிய சக்தி நான் உனக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏஞ்சல் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது இல்லையா. ஸோ இதே மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்லையுமே வந்துட்டு, ஸோ ஒரு திங் நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து ஒரு இதுக்காக ப்ரே பண்ணுறோம் பட் எனக்கு அது கிடைக்கல, பட் ஸ்டில் நம்ம வந்து கண்டினியூவாக ப்ரே பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு திங்காக நான் ப்ரே பண்ணி கிடைக்காமல் போகுது இல்லையா. ஸோ அந்த டிசப்பாயின்மெண்ட்டுக்கு எனக்கு வந்து ஒரு மருந்து கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் வென் வி ப்ரே. ஸோ வென் வி கண்டினியூஸ்லி ப்ரே தோ த திங் வி டசன் கெட் தட். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்துட்டு கண்டினியூஸாக ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒன்று நம்ம ப்ரே பண்ண விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும், அப்படி இல்லை அது வந்து இயேசுப்பாவுடைய சித்தம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை தாங்கக்கூடிய சக்தி வந்து கிடைக்கும். ஸோ நம்மளுடைய லைஃப்பில் வந்து எத்தனையோ கரடுமுரடான பாதைகள் வந்து கடந்து போவோம். ஸோ அந்த கரடுமுரடான பாதைகள் வந்து ஏதோ ஒரு திங்கை ரெப்ரசன்ட் பண்ணுது, நம்மளுடைய லைஃப்பில் ஏதோ ஒரு பெரிய திங் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ஹாப்பினஸோட அக்செப்ட் பண்ணிக்கணும், ஆஸ் லைக் ஜீசஸ் டன். ஸோ இயேசுப்பா மட்டும் நம்மளுடைய பாவத்துக்காக தான் அவங்க வந்து இயேசுப்பா வந்து சிலுவையில் அத்தனை காயங்கள் பட்டு சிலுவையில் அறையுண்டு அவங்க வந்து மரித்து போனாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய லைஃப்லையுமே ஏதோ ஒன்று நடக்குதா, கண்டிப்பாக வந்து இது எனக்கு நல்லதாக நடக்கும் அப்படின்னா என் ஃபேமிலிக்கு நல்லதாக நடக்கும், இல்லைனா என் சரௌண்டிங்க்கு நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வர துன்பத்தை லெட்ஸ் ஸ்டார்ட் டு எம்ப்ரேஸ் தி சேட்னஸ் ஹேப்பன்ஸ் அரவுண்ட் அவர் லைஃப். ஸோ தேட் கண்டிப்பாக வந்துட்டு ஏதோ ஒரு ஹாப்பியான திங் நமக்கு கிடைக்கும்.